பிஎஸ் ஃபார்மர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பதாவது தவணையை வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த தவணை, இது வந்து விவசாய மக்களுக்கு வந்து எந்த தேதியில் வந்து சென்றடையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தவணையும் சேர்த்து வந்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அது எப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டு தவணையாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது அதுங்க. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதற்கான ப்ராசஸ் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுவி சிறச்சை வந்து நீங்கள் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலில் செல் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். பிஎம் கிசான் திட்டம். பிஎம் கிசான் நிதி திட்டம் என்பது மத்திய அரசின் 100% நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் 2 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 3 தவணைகளில் ஆண்டுக்கு 6000 வருமானம் உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு தகுதியான விவசாய குடும்பங்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடையாளம் கண்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பணம் வரவு வைக்கப்படுகிறது. இதற்கான முதல் தவணை ஏப்ரல் 1 முதல் ஜூலை 31 வரையும், 2வது தவணை ஆகஸ்ட் 1 முதல் நவம்பர் 30 வரையும், 3வது தவணை டிசம்பர் 1 முதல் மார்ச் 31 வரை வழங்கப்படுகிறது. இதுவரை பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் தமிழ்நாட்டில் 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 1,37,192 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். மேலும் பிரதமர் கிசானின் 9வது தவணையை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிடுகிறார். 9வது தவணை எப்போது கிடைக்கும்? மத்திய அரசின் தளர்வுகளின் அடிப்படையில் வரும் ஆகஸ்ட் 1 தேதி முதல் பிஎம் கிசான் திட்டத்தின் 9வது தவணை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான பணிகள் அரசு தொடங்கும். அதாவதுங்க விவசாயி, அதாவது 1 தேதி ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து இதுக்கான ப்ராக்ரஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அபிஷியலாக சொல்லிட்டாங்க. எனவே நீங்கள் வந்து இந்த திட்டத்திற்கு இன்னும் பதிவு செய்யவில்லை என்றால் இப்போது பதிவு செய்யுங்கள். இந்த மாத இறுதிக்குள் பதிவு செய்து விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டால் அந்த விவசாயி ஒரே நேரத்தில் 2 தவணைகளையும் ஒன்றாக பெற முடியும். அதாவதுங்க இந்த மாதத்துலேயே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வெரிஃபிகேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 தவணை வந்துட்டு நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் போயிட்டு உடனே வந்துட்டு இந்த பிஎம் கிசான் திட்டத்தை வந்துட்டு நீங்கள் போயிட்டு வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கான காத்திருப்பு நிலையை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய போட்டு பாருங்கள். நம்மளுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான நம்மளுடைய ஐடி வந்து நம்ம இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்ளையில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்காக நான் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பில் பண்ணி நான் ஆன்லைன் செலிப் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க, ஏன்னா அவங்களும் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.